இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர் ராய் திருஷா பிரகாஷ்ராஜ் சரத்குமார் பார்த்திபன் உள்ளிட்ட பலரின் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான படம்தான் பொன்னியின் செல்வன் இப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் ஐநூறு கோடிக்கு மேலாக வசூலை வாரி குவித்தது இதனை அடுத்து நேற்று முன்தினம் வெளியாகியுள்ள அதன் இரண்டாம் பாகம் முதல் பாகத்தின் வசூல் சாதனையை முறியடிக்குமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்துள்ளது இந்நிலையில் பொன்னியின் செல்வன் இரண்டு வெளிவந்து இரண்டு நாட்கள் முடிவடைந்துள்ளது அந்த வகையில் இரண்டு நாட்களில் மட்டும் உலகளவில் இப்படம் நூறு கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது இருப்பினும் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் வசூலில் சற்று குறைவுதான் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது எதிர்பார்த்த வசூல் இல்லை என்றாலும் போகப்போக இதன் வசூல் அதிகரிக்கிறதா என்பதை பொறுத்தும்தான் பார்க்க வேண்டும் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தின் வசூல் குறைந்துள்ளதால் அதிர்ச்சியிருக்கும் இருக்கும் படக்குழு தற்போது இதனை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்க படக்குழு மீண்டும் மும்முரமாக களமிறங்கி விளம்பரங்களை கொடுத்து வருகிறது சரி நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி